தோல் ஒரு இடத்துல கட் ஆயிருச்சுன்னா உடனே அது என்ன ஆகுதுன்னா வெளியிலிருந்து கிருமிகள் எதுவும் உள்ளே வந்துடக்கூடாது, உள்ளிருந்து எதுவும் வெளியில் போயிடக்கூடாதுன்னு அவசர அவசரமாக அந்த ஓட்டையை அடைக்க பார்க்கும். இப்போ அந்த டர்மிஸ் எங்கெல்லாம் கட் ஆகுதோ எங்கெல்லாம் காயமாகுதோ அந்த சுச்சுவேஷன்ஸில் அது ரியாக்ட் ஆகி தழும்பாக வரும். ஒரு குழந்தை வீட்டில் விழுந்தாலே என்ன, அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் ஒரே டென்ஷன் ஒரே எமோஷன் ஆயிடுவாங்க, குழந்தை வேற ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் கரெக்டான டெசிஷன் எப்படி எடுக்கிறது? வணக்கம், நான் டாக்டர் செந்தில்குமார், பிளாஸ்டிக் சர்ஜன், கோயம்புத்தூர். தழும்பு அப்படிங்கிறது பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ்க்கு தமிழில் பிடிக்காத ஒரு வார்த்தை. ஏன்னா எங்களுக்கு அதை பற்றி தான் நிறைய என்குயரிஸ் வரும். நிறைய பேர் வந்து தழும்பு வராமல் பண்ண முடியுமா, பிளாஸ்டிக் சர்ஜரி வச்சு தழும்பு வருமா வராதா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு காயம் ஆச்சுன்னா அது எப்படி தழும்பு வராமல் செய்யறது, இல்லை ஒரு சர்ஜரி உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னா அதில் வரக்கூடிய தழும்பை எப்படி குறைக்க முடியும் அப்படின்னு நான் பேசியிருக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்க. ஒரு தழும்பு ஒருத்தருக்கு வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அது எப்படி அந்த காயம் ஏற்பட்டுச்சு, ரெண்டாவது அதுக்கு எப்படி வைத்தியம் நடந்துச்சு, அதாவது தையல் போட்டிருக்கிறாங்களா, என்ன மெத்தடில் தையல் போட்டிருக்கிறாங்க, வேற என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு, மூணாவது முக்கியமாக உங்களோட உடல் அந்த காயத்துக்கு எப்படி ரியாக்ட் ஆச்சுங்கிறது முக்கியம். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காயம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் தழும்பேலாம் மாறிடும், ஒரு சிலது சின்ன இதுலேயே அந்த கீராய்டு ஸ்கார்ஸும்பாங்க அது ரியாக்ட் ஆகி வர்றது. அது என்னன்னா உங்கள் உடல் அதுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு தான் இருக்குது. ஸோ இந்த மூணு முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் ஒரு தழும்பு வரக்கு இல்லை காயம் மோசமாக இருக்கு இம்பார்ட்டண்ட்டான ரீசன்ஸ். இப்போ ஒரு தழும்பு ஆகுது, ஒரு காயம் ஆகுதுன்னா அதுக்கு பல ஸ்டேஜஸ் இருக்குது. இனிஷியலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்னஸ் வரும், அதாவது செவந்து இருக்கும், அது வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அதுக்கடுத்தது அந்த தழும்பு திக்காகும், அந்த சுச்சுவேஷன்ல வந்து கொலாஜன் அப்படின்னு நிறைய மெட்டீரியல்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் எப்படி பில்டிங் கட்டுறாங்க இல்லை ஜல்லி செங்கல் எல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாங்களோ அந்த மாதிரி அந்த கொட்டி அந்த இடத்த நிரப்ப பார்க்கும். ஸோ அந்த இடத்துல திக்காக தான் வரும், போக போக ரீமோல்டிங் பிளாஸ்டரிங் மாதிரி ஆகி அது ஃப்ளாட் ஆகி போயிடும். நார்மலாக ஒரு தழும்பு ஆகக்கூடிய ஸ்டேஜஸ் இது தான், அதாவது ரெட்னஸ் வரும், அப்புறம் நல்லா வீக்கம் வரும், அப்புறம் வத்தி போய் ஃப்ளாட் ஆகி போகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் நம்ம எப்படி அந்த தழும்பு வராமல் தடுக்க முடியுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சர்ஜரி முடிஞ்சிருச்சு இல்லை ஒரு காயம் ஏற்பட்டு தையல் போட்டிருக்கிறாங்கன்னா ஒரு 7 நாள் 10 நாள் கழிச்சு தான் அந்த தையலை பிரிப்போம், அது வரைக்கும் கட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முக்கியமாக நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். ஏன் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும்னா அந்த ஏற்படக்கூடிய காயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிவப்பாக இருக்கும், இதில் வெயில் பட்டுச்சுன்னா அது கருத்து போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முக்கியமாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி பழகணும். சன்ஸ்க்ரீன் எப்போல்லாம் நீங்கள் வெளியில் போகிறீங்களோ அப்போது எஸ்பெஷலி முகத்தில் இருக்குது இந்த கை வெளிப்பகுதியில் இருக்குதுன்னா அதிகமாக யூஸ் பண்ணி பழகணும். துணி வந்து உங்களுக்கு 100% ப்ரொடெக்ஷன் அல்ட்ரா வயலட் ரேடியேஷனில் கொடுக்காது. ஸோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம், வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் தவறில்லை. அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் சிலிக்கான் ஜெல் யூஸ் பண்ணணும். இந்த சிலிக்கான் ஜெல் அப்படிங்கிறது என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்கார் திக்காருக்கு முக்கியமான காரணம் அந்த கொலாஜன் வந்து அங்கே நிறைய டெபாசிட் ஆகும். இந்த சிலிக்கான் ஜெல் போடுற மூலம் அந்த கொலாஜனை வந்து தடுக்கும், அதனால அந்த திக்காரதை குறைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சிலிக்கான் ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி தான் வரும், அதை வந்து 2 வேளை யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் சாயந்தரம் ஒரு சின்ன ஃபிலிம் மாதிரி அது மேலே இப்படி அந்த எங்கே காயம் இருக்கோ அங்கே தடவிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ சிலிக்கான் ஜெல்லோட சிலிக்கான் ஷீட்ஸ்னு இருக்குது, அது பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டாட்ட வரும், அது எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த தழும்பு இருக்கோ அதை கட் பண்ணி ஒரு 24 hours அதில் கான்டாக்டில் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டிக்கரில் ஒட்டி விட்டுருவோம். அந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கிறங்காட்டி அந்த கொலாஜன் மாடுலேஷன்லாம் பெட்டர் ஆகி உங்களுக்கு ஸ்கார் திக்னஸ் குறையும். ஃபைனலாக ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்கார்க்கு மசாஜ் பண்ண ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு தழும்பு வந்துருக்குதுன்னா ஒரு 2 வாரம் 3 வாரம் தடிக்க ஆரம்பிக்கும். அப்போது இந்த விரலை வச்சு அந்த போனுக்கு எகெயின்ஸ்டாக இப்படி ரொட்டேட்டரி மூமெண்ட்ஸ் நல்லா கொடுக்கணும். அழுத்தி தேய்க்கிற மூலம் அங்கே இருக்கிற அந்த நீர் வீக்கம் எல்லாம் குறையும், அந்த ஸ்காரோட அந்த கொலாஜன் மாடுலேஷன் பெட்டர் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும் போது உங்களுக்கு ஏற்பட்ட தழும்பு குறைய வாய்ப்பு அதிகம். அடுத்த முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஏற்பட்ட காயத்துக்கு யார் தையல் போடுறாங்கன்ட்டு. அதாவது ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் தையல் போடும்போது பல விஷயங்களை அவங்க கவனிப்பாங்க. சின்ன சின்ன தையல் போடுவாங்க, அங்கே சுற்றி இருக்கிற டிஷ்யூக்கு இருக்கிற டேமேஜ் சுத்தம் பண்ணுவாங்க, அங்கே டிஷ்யூ டேமேஜ் ஆகாத மாதிரி அழகாக தையல் போடுவாங்க. ஒரு 2 சென்டிமீட்டர் போடக்கூடிய தையல் 2 நிமிஷத்துலேயும் போடலாம், 40 நிமிஷத்துலேயும் போடலாம். அந்த அளவுக்கு மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணும்போது அந்த காயம் மாறும்போது தழும்பு குறைவாக வரும். ஆனால் எல்லாரும் ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி நோ ஸ்கார் அப்படிங்கிறத நம்பாதீங்க. பாடியில் எப்பவுமே ஸ்கின்ல கட் ஆச்சுன்னா ஸ்கார் வரத்தான் செய்யும்,
அது எப்படி மேனிப்புலேட் பண்ணி குறைக்கிறேங்கிறது தான் விஷயம் இருக்குது. ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து தழும்பு எதனால் வருதுன்னு போட்டுக்கிறோம், அதை பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை தவிர உங்களுக்கு ஏற்கனவே தழும்பு வந்துருச்சு, அசிங்கமாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள், அதில் நான் பேசியிருக்கேன். நன்றி, வணக்கம்.